මට මම ඉල්ලපු හෝටලේවත් දුන්නේ නැහැ මම ඈත පළාතකට දාන්න හැදුවේ නමුත් කොහොම හරි මම ඒ සටන මෙව කරගෙන මම මේ හෝටල් එකට ආවා ජෙට්වින් බ්ලූ එකට නාන්කර්ට හෝටලේ කුඩ අවර්කල් වළංගවිලේ தூர பிரதேசம் ஒன்றுக்கு அனுப்ப முயற்சித்தனர் எனினும் நான் போராடி நீர்கொழும்பில் ஒரு ஹோட்டலில் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டேன் அந்த வகையில் நான் இன்றைய தினம் வீட்டுக்கு சென்றிருக்க வேண்டும் விமான நிலையத்தில் ஒரு பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது 10 நாட்களின் பின்னர் ஹோட்டலில் வைத்து ஒரு பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது அதற்குமே நேற்றைய தினம் எனக்கு அறிக்கை கிடைக்க வேண்டிய நாள் வைத்தியர்கள் கோப்ரல்கள் லுதினர்கள் சாஜன்கள் கேர்னல் பிரிகேடியர் என இந்த ஹோட்டலில் உள்ள அனைவரும் இராணுவத்தை சேர்ந்தவர்கள் மருந்துக்கேனும் சாதாரண மனிதர்கள் இல்லை இந்த நிலையில் மாதிரி சரியாக பெற்றுக்கொள்ளப்படவில்லை அதனால் உங்களது பிசிஆர் பரிசோதனை சரியாக அமையவில்லை என நேற்றிரவு தொலைபேசியில் அழைத்து இராணுவ அதிகாரி கூறுகின்றார் ஆகவே மீண்டும் மாதிரி பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அதனை தனியார் வைத்தியசாலையில் பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளுமாறும் தெரிவித்தனர் அந்த வைத்திய அறிக்கை வரும் வரையில் ஹோட்டலிலே தங்கியிருக்குமாறு கூறினர் எனினும் அதற்கு என்னிடம் பணம் இல்லை நான் கஷ்டப்பட்டுத்தான் வெளிநாடு என்றாலும் உழைக்கின்றோம் பல நாட்கள் பிள்ளைகளை கூட பார்க்காமல் நாங்கள் பணியாற்றுகின்றோம் நாங்கள் மரத்திலிருந்து பணத்தை பிடுங்கி எடுக்கவில்லையே எனினும் நீங்கள் மாத்திரம்தான் இவ்வாறு கூறுகின்றீர்கள் ஏனையவர்கள் இவ்வாறு இல்லை தனியார் வைத்தியசாலையில் பிசிஆர் பரிசோதனைகளை செய்து கொள்கின்றனர் என அந்த இராணுவ அதிகாரி தெரிவிக்கின்றார் அரசாங்க செலவில் அதனை மேற்கொள்ளுமாறு நான் மீண்டும் வலியுறுத்தினேன் அவர்கள் கேட்பதா இல்லை என்னிடம் மாதிரி சரியாக பெற்றுக்கொள்ளப்படவில்லை என்றே முதலில் கூறினார்கள் 10 பேரின் மாதிரிகள் பெற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் அவைகள் கொழும்பு வைத்திய ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பின்னர் தெரிவித்தார்கள் எனினும் உண்மை என்னவென்றால் எங்கள் பெயர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன எனினும் மாதிரிகள் அனுப்பி வைக்கப்படவில்லை என தெரிய வந்தது அது தொடர்பில் நான் கேட்டபோது மாதிரிகள் தேடுவதாக தெரிவித்தனர் ஆகவே அது தொடர்பில் எனக்கு சந்தேகம் எழுந்துள்ளது யாருடைய மாதிரிக்கு யாருக்கு அறிக்கை வரும் என கூற முடியாது எனினும் என்னை வீட்டுக்கு அனுப்பவும் இவர்களுக்கு விருப்பமில்லை அரசு செலவில் பிசிஆர் பரிசோதனை செய்யவும் இவர்களுக்கு இயலாது இதனை மீறி நான் சென்றால் என்னை கைது செய்வதாக எச்சரிக்கின்றார்கள் இவ்வாறு அச்சுறுத்தி கட்டாயப்படுத்தி ஒருவரை தடுத்து வைக்க முடியுமா பணம் இல்லையென்றால் என்ன செய்வது இந்த ஹோட்டலுக்கு நான் 175,000 ரூபாயை செலுத்தியுள்ளேன் பிசிஆர் பரிசோதனைக்கும் பணம் செலுத்தியுள்ளேன் புதிதாக பிசிஆர் பரிசோதனைக்கு பணம் செலுத்த வேண்டும் இது சாதாரணமான விடயமல்ல இந்த இடத்தில் மிகப்பெரிய இராணுவ அடக்குமுறை ஒன்று காணப்படுகின்றது இந்த அரசாங்கத்தின் திரைசேரியில் பணம் இல்லை நாட்டு மக்களின் உயிருடன் விளையாடுகின்றார்கள் இது ஒரு அரசியல் விளையாட்டு இதற்கு எதிராக நாங்கள் போராடினால் எம்மை அவர்கள் கைது செய்ய பார்க்கின்றார்கள் இந்த நாடு எங்கே செல்கின்றது இராணுவ ஆட்சியை நோக்கி இந்த நாடு செல்கின்றது அங்கு ஒரு சாதாரண மனிதரை காண முடியவில்லை இது இராணுவ ஆட்சியின் ஆரம்பம் சாதாரண மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் அவர்கள் தரும் பிசிஆர் அறிக்கை பொய்யானது என்றே நான் நினைக்கின்றேன் அதில் நம்பிக்கை கொள்ள முடியவில்லை ஆர்மி கம்யூனிட்டி கர்னல் டாக்டர் சேமகே